அடுத்ததாக காங்கேயம் நகராட்சி நிலவரங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக 10 இடங்களில் கைப்பற்றியிருக்கிறது, அதிமுக 4 இடங்களை கைப்பற்றியிருக்கிறது, காங்கிரஸ் 1 இடத்திலும் மற்ற கட்சிகளும் சுயேட்சைகளும் 3 இடங்களில் கைப்பற்றியிருக்கிறார்கள். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட 10 வேட்பாளர்களையும் டெபாசிட் இழக்க செய்து மோகன்குமார் என்பவர் சென்னையில் 168வது வார்டில் வெற்றி வாகை சூடியிருக்கிறார். காங்கேயம் நகராட்சியை கைப்பற்றியிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். பெரும்பான்மையான வார்டுகளில் வெற்றி பெற்றதன் மூலம் காங்கேயம் நகராட்சியை தனதாக்கியிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். நகராட்சிகளில் திமுக எந்த அளவிற்கு முன்னிலையில் இருக்கிறது என்கிற விவரங்களை நாம் வரைகலை மூலமாக நியூஸ் 7 தமிழில் பிரத்யேகமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்பொழுது வரை வெளிவந்திருக்கும் முடிவுகளின் அடிப்படையில் 298 இடங்களில் திமுக முன்னிலை வகிக்கிறது, 85 இடங்களில் அதிமுக முன்னிலை வகிக்கிறது, காங்கிரஸ் 24 இடங்களிலும், பாஜக 8 இடங்களிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 7 இடங்களிலும், மற்ற கட்சிகள் சுயேட்சைகள் 43 இடங்களிலும் முன்னிலை வகிக்கிறார்கள். மொத்தம் உள்ள 3843 நகரமன்ற உறுப்பினர்கள் வார்டுகளில் 298 நகரமன்ற உறுப்பினர்களை திமுக வெல்லும் சூழலில் இருக்கிறது. தற்பொழுது வரை கிடைத்திருக்கும் தகவல்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு மாநகராட்சியில் திமுக 1 இடத்தில் முன்னிலை வகிக்கிறது. ஈரோடு மாநகராட்சி என்று பார்த்தோமானால் 60 வார்டுகளை கொண்ட ஈரோடு மாநகராட்சியில் 46 இடங்களில் திமுக போட்டியிடுகிறது. 5 இடங்களில் காங்கிரஸும் சிபிஐ 1 இடத்திலும், சிபிஎம் 2 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. அதிமுக 57 வார்டுகளில் போட்டியிடுகிறது. திருநெல்வேலி மாநகராட்சியில் 3 இடங்களை கைப்பற்றியிருக்கிறது திமுக, அதிமுக 1 வார்டை கைப்பற்றியிருக்கிறது. மொத்தம் உள்ள 55 வார்டில் திமுக 3 வார்டுகளை கைப்பற்றியிருக்கிறது, அதிமுக 1 வார்டை கைப்பற்றியிருக்கிறது. சேலம் மாநகராட்சியை நாம் பார்த்தோமானால் மொத்தம் 60 வார்டுகள் இருக்கின்றன சேலம் மாநகராட்சியில். அதில் 6 இடங்களை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது, அதிமுக 1 இடத்தில் வென்றிருக்கிறது. தற்பொழுது 7 வார்டுகளின் முழுமையான விவரங்கள் வெளியாகியிருக்கும் சூழலில் 7 இல் 6 இடங்களில் திமுக முன்னிலை வகிக்கிறது, வென்றிருக்கிறது. அதிமுக 1 இடத்தில் வென்றிருக்கிறது. மொத்தம் 60 வார்டுகளை கொண்ட சேலம் மாநகராட்சியின் தற்போதைய முடிவுகளை நாம் அதிகாரப்பூர்வமாக துல்லியமாக நியூஸ் 7 தமிழ் வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மொத்தம் 268 வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்கு எண்ணும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அத்தனை இடங்களிலிருந்தும் நம்முடைய நியூஸ் 7 தமிழ் செய்தியாளர்கள் துல்லியமான அதிகாரப்பூர்வமான தகவல்களை வழங்கி வருகிறார்கள். சென்னை மாநகராட்சி அடுத்ததாக. சென்னை மாநகராட்சியில் திமுக 9 வார்டுகளை கைப்பற்றியிருக்கிறது. மொத்தம் 200 வார்டுகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய மாநகராட்சியாக அங்கீகரிக்கப்பட்டு பெருநகர சென்னை மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கும் பெருநகர சென்னை மாநகராட்சியில் 200 வார்டுகளில் 9 இடங்களில் திமுக வென்றிருக்கிறது. அதில் 168வது வார்டில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட 10 வேட்பாளர்களை டெபாசிட் இழக்க செய்து அபார வெற்றி பெற்றிருக்கிறார் திமுகவைச் சேர்ந்த மோகன்குமார் என்ற வேட்பாளர். கடலூர் மாநகராட்சி புதிதாக உருவாக்கப்பட்டது. தற்பொழுது தேர்தலை சந்திக்கும் இந்த கடலூர் மாநகராட்சியில் 3 பேர் திமுக சார்பில் போட்டியிட்டு வென்றிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒருவர் முன்னிலையில் இருக்கிறார். மொத்தமாக 45 வார்டுகளை கொண்ட கடலூர் மாநகராட்சியில் 4 அதிகாரப்பூர்வமான முடிவுகள் 4 வார்டுகளில் வெளியிடப்பட்டிருக்கின்றன. திமுக கூட்டணியே அந்த 4 இடங்களையும் கைப்பற்றியிருக்கிறது. விசிக சார்பில் சென்னை தென்னை மரம் சின்னத்தில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். திமுக சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் 3 பேர் கடலூர் மாநகராட்சியில் வார்டு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக திண்டுக்கல் மாநகராட்சி. 2011 ஆண்டுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட திண்டுக்கல் மாநகராட்சியில் மொத்தம் 48 வார்டுகள் இருக்கின்றன. தற்பொழுது வரை வெளியாகியிருக்கும் முடிவுகளின் அடிப்படையில் ஆளும் கட்சியான திமுக சார்பில் 6 பேர் வேட்பாளர்களாக களமிறங்கி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். சிபிஎம் சார்பில் ஒருவரும் வெற்றி பெற்றிருக்கிறார். திண்டுக்கல் மாநகராட்சி நாம் பொறுத்தமற்றில் 48 வார்டுகள் இருக்கின்றன. அதில் 37 வார்டுகளில் திமுக களமிறங்கி இருக்கிறது. காங்கிரஸ்
நான்கு இடங்களிலும், சிபிஎம் மூன்று இடங்களிலும், முஸ்லீம் லீக் ஒரு இடத்திலும், மதிமுக இரண்டு இடங்களிலும், விசிக ஒரு இடத்திலும் போட்டியிட்டது.